அன்றாடம் வந்து நிறைய உணவுகளை வந்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது எல்லா உணவுகள்லேயும் வந்து நமக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் சேர்க்காமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயிலேயோ இல்லை உணவுப் பொருள்களையோ ஏதாவது ஒரு நோய்க்காரணிகள் வந்து பரவலாம். நம்ம பயன்படுத்துகிற அரிசி எல்லாத்துலேயுமே, ஆனால் இந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்த தான் செய்யணும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக சில நம்மளோட மூதாதையர்களே நிறைய பயன்படுத்தின அந்த சிறுதானியங்களை மறக்காமல் வாரத்தில் ஒரு இருமுறையாவது நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம வேக வைத்த உணவுகளாக அதில் நம்ம சமைத்து சாப்பிடும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். வரகு அப்படிங்கிற சிறுதானியம்லாம், ஏகப்பட்ட சிறுதானியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம முதலேருந்தே கொடுத்துட்டு வரணும். இந்த வரகுல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அது வந்து உடலில் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்து அது வந்து குறைச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய புரதமும் சுண்ணாம்பு சத்தும் அதில் இருக்குது. நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம்னா இதில் ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நம்மளோட ஆற்றல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நரம்புகள், முக்கியமாக நரம்புகள் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்ல தீர்வு அமையும். நம்மளோட உயிராற்றலும் வந்து அதிகரிக்கும். அதனால் இந்த வரகரிசியை நம்மளுடைய வீட்டில் வந்து வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அதை வந்து சாப்பிடணும். இதற்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வரகரிசியில் நான் ஒரு கப் வந்து வரகரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரை கப் வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நம்ம வேக வச்சு பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப ஜீரண மேம்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை குக்கரில் வச்சு நம்ம நல்லா 4 விசில் வந்ததுக்கப்புறம் பசும்பால் சேர்த்து நம்ம இதை பருகி வந்தால் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா மேம்படும். இதை நம்ம வீட்டில் செஞ்சு பயன்படுத்தலாம்.